யாரு? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்குது. கோகுல் டாக்டரா, வசதியானவங்க மாதிரி தெரியுது. ஒரே பொண்ணு, பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருந்துச்சு. மதியம் சுத்தியல் வாங்க வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்துச்சா? நான் வீட்டிலேயே தானே இருந்தேன், பார்க்கவே இல்லையே. நீ வீட்டிலேயே தானடா இருக்க, அதானே என் பிரச்சனையே. தண்டச்சோறுங்கிறவ எப்பயுமே திமுறா தான் இருக்கணும். தண்டச்சோறு குடிஞ்சா கும்மிடுவாங்க. இது வழக்கமாக எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம்தான். இந்த தம்மு பாக்கெட்டை ஒழிச்சு வைக்க நான் படுற பாடு இருக்கே. நான் லேப்டாப்பை கொடுண்ணா, நான் ஆஃபீஸ் வேலை இருக்கு, நான் லேப்டாப்பை கொடுண்ணா. எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு, வேலை இல்லாதவங்களுக்குன்னு ஒரு குரூப்பு, அதுக்கு பேர் விஐபி, அதில் 60,000 மெம்பர்ஸ் வேறு. ஓசியில் லேப்டாப் வாங்கி யூஸ் பண்ணுற நக்கலில் பஸ்ஸில் எடுத்துன்னு போவோம் லேப்டாப்பு. பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குன்னாலே நம்மளால் பார்க்காம சும்மா இருக்க முடியாது. அதுவும் பக்கத்து வீட்டில் சினிமா நடிகை மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னா நமக்கு ஆர்வம் தூண்டுமா தூண்டாத? ஹரி போட்டர், கோ கோ. வேலைக்கு போகலனா நீங்கள் பேர் வச்சு வளர்த்த நாய் கூட உங்களை மதிக்காது. ஆண்டி, நான் பக்கத்து வீட்டில் இருக்கேன், பால் உள்ளே விழுந்துருச்சு, அதான். வாப்பா, வந்து எடுத்துக்கோ. பேர் என்னப்பா? ரகுவரன். எங்கே வேலை பார்க்குற? பொம்மலாட்ட சீரியல் போட்டாங்க, நான் பால் அப்புறம் தேடிக்கிறேன். நீ பொம்மலாட்ட பாப்பியா? நானே சொன்னேன்ல, அவர் இஷ்டப்படியே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டோம். அதுக்கும் எனக்கு சம்மந்தம். என்ன கொடுமைப்படுத்துற அந்த மாமியார்! எனக்கும் இந்த கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது ஆண்டி. என் பொண்ணெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுத்தினா உடனே கிளம்பி வந்துருன்றுவேன். ஆண்டி, உங்களுக்கு பொண்ணு இருக்கா? ஷாலினி. ஓ, ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? ஸ்கூலுக்கா? நீ வேற, 25 வயசு பொண்ணுப்பா. ஓ, உள்ள தூங்கிட்டு இருக்காங்களா? வேலைக்கு போயிருக்கா. அவங்க அப்பாவுக்கு இப்போவே ஈகோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொண்ணு தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கிறான். ஒரு 50,000 சம்பாதிப்பாங்களா? 50,000? அவங்க அப்பாவே மாதம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, இவளுக்கு மந்த்லி 2 lakhs. சம்பாதிக்காத பொண்ணுங்களே நான் மதிக்காது. இதில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க பொண்ணுன்னா விலங்கின மாதிரி தான். இந்த வீட்டில் இருந்து என்னடா வெளியே வர? இல்லைப்பா, பால் விழுந்துருச்சு. உன்னை 16 வயசில் இதே வீட்டிலேருந்து வெளியில் வரதை பார்த்தேன். அப்போவும் பால் எடுக்க போனேன்னு தான் சொன்னேன். அப்போ அவங்க கூட 10 பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நீ தனியாக விளையாடிட்டு இருக்க, ஏன்னா அவங்களாம் வேலைக்கு போயிட்டாங்க. இந்த வீட்டில் 3 குடும்பம் மாறிடுச்சு, 5 வாட்டி பெயிண்ட் மாறிடுச்சு, ஆனால் நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. நீங்க கரெக்ட் குடிகார, முன்ன பின்ன தெரியாதவ, பேர் சொல்லக்கூடாதான். மை நேம் இஸ் ரகுவரன், ப்ளீஸ் டு மீட் யூ. உங்களுக்கு வந்து தெரியுமா, என் தம்பி, என்னோட 3 வயசு சின்னவன், கார் வாங்கிட்டான், எங்கள் அப்பாவுக்கு ஒரே பெருமை. ஆனால் என்னால் தான் முழுசாக சந்தோஷப்பட முடியல. எனக்கு பொறாமலாம் இல்லை, லைட்டாக பொறாம தான். என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலை எழுத்து. ஆமாம், நீங்கள் என் கூடவே வரீங்க? அது ஏன் தலை எழுத்து? ஓ காட், வெரி பேட் ஃபேட். ஹலோ. ஹலோ, ஹூ ஸ்பீக்கிங்? ஹலோ, உங்கள் வீடு வந்துருச்சு, போயிடுவீங்கல்ல? என் வீடு வந்துருச்சா? அப்போ பக்கத்து வீடு?
Can you come here, please? என்ன? நம்ம ப்ளூ சுடிதாரிங்க வாய. வெரி ஸ்லோ வாக். என்ன? இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, பேர் ஷாலினி. பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருக்குமா, எங்கள் அம்மா சொன்னாங்க. நானும் டெலஸ்கோப்பெல்லாம் பண்ணி வீட்டுக்குள்ளே பார்த்தேன். அதுலேயே எனக்கு லக்கு இல்லை. மாதம் 2 லட்சம் ரூபா சம்பாதிதான். ஹலோ, நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு போகிறீங்களா? செல்ஃபோன் இருக்கா? மொபைல். எதுக்கு? எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட் ஓப்பன் பண்ண சொல்லணும். மம்மி மம்மி, ப்ளீஸ் ஓப்பன் த கேட், ஐம் வெயிட்டிங் அவுட் சைட். மம்மி, ஐ லவ் யூ. மம்மி கம்மிங். தந்தை இல்லாமல் ஜாலியா இருப்பேன். என் அம்மா வந்துட்டாங்க, நீங்க வேணா போங்க. என்னடா மீ குடிச்சிருக்கியாடா? நோ மம்மி. நீ எங்க மாவன? அங்க விழுந்து கிடந்தாங்க. விழுந்து கிடந்தானா? ஏன்டா என் மானத்தை வாங்குற? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவர் தூங்கிட்டு இருக்காரு, அமைதியா போய் உள்ள படுத்துரு. செருப்படி வாங்காத. நீ விழுந்துட போற, என்ன புடிச்சுக்கோ. கேத்தியா, நான் விழுந்துட போறேன். மளிகை கடைக்கு ஒரு 500 ரூபா வேணும். சாமி போடுறதுக்கு முன்னாடி வச்சிருக்கேன். அந்த பேப்பர் கரண்ட்டை சொல்லி வை, வெளியே வெளியே போட்டு போயிடறா, நனைஞ்சு போயிருது, படிக்க முடியல. இனிமே அப்படி பண்ணா காசு கொடுக்க மாட்டேன். எத்தனை தடவை சொல்றது? கார்த்தி கார் அழுக்கா இருக்கு, சாரை கழுவி வைக்க சொல்லு. ஆ சரி. துரையன் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. பாவம், ஏதோ தலைவலியா. தலைவலி வர்ற அளவுக்கு அப்படி என்ன புடிங்கிட்டாரு? காலையில எங்க அரைச்சு கொட்டுறீங்க? ஆ இப்படிதான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு உருப்பிட்டுருவார். இப்ப என்ன தலையில தூக்கி வச்சு ஆடிட்டாங்க? போங்க பேசாம. ₹200 வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சு வந்திருக்க. ₹2000 கொடுத்திருந்தா கஞ்சா கொடுத்துருப்பியா? சொல்லடா. நீ எல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா? வாயில கஞ்சா தண்ணின்னு அடி செருப்பால. பண்றதையும் பண்ணிட்டு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? என்ன உங்களுக்கு அவமானம்? அதான் கரெக்டா யாருக்கும் தெரியும். வீட்டுல வந்து படுத்துட்டல. வீட்டுல வந்து படுத்தியா? யா, ரோட்ல விழுந்து கிடந்த நாயே பக்கத்து வீட்டு பொண்ணு தூக்கிட்டு வந்து போட்டா. பக்கத்து வீட்டு பொண்ணு? ஆமா, எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? ஏ உனக்கு ஞாபகம் இல்லையா எப்படி இருக்கும்? தலகால் தெரியாம குடிச்சா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கொண்டு இருப்பாரு. என்னடா என் வண்டி எங்கம்மா? எங்க உளுந்து கிடந்தியோ அங்கேயே போய் பார். ஏம்மா இப்படி பொறுப்பு எல்லாம் பேசுற? யாரா தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணா? காமெடி பண்ணாதரா, அங்கதான் கிடக்கும், போய் எடுத்துட்டு வா. அவருதான் கார கழுவி வைன்னு சொல்றாரு, நீ யோசிக்காம ஆஞ்சறீங்க. மூட்டு போடா. உன் எடைக்கு போட கூட எவனும் தூக்கிட்டு போடலையே. நீ தானே நினைச்சா? சினிமா நடிக்க மாதிரி இருப்பேன்னு சொன்னாங்க, அதான் பார்த்தேன்.
உனக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை, நீ சுமாராக தான் இருக்க. சிப்பா, டப்பா வண்டிக்கு இவ்வளோ ட்ராமா. ஏய், எதை பார்த்து டப்பா வண்டின்னு? என் வண்டி லிட்டருக்கு 60 கிலோமீட்டர் ஓடும், உன் வண்டி ஓடுமா? நான் டிராஃபிக் ஜாமில் பூந்து பூந்து போயிடுவேன், நீ போவியா? என் வண்டி நின்றுச்சுன்னா பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன், உன்னால் முடியுமா? போபோ, முதல்ல ஹெல்ப் போட மாட்டேன் வண்டியை ஓட்டு. சரியான லோக்கல். ஏண்டா மிஷினுக்கு மா வரிக்க கூட வானா? ஏய், விளாட வரியாலியாடா? வரேண்ணா. பாய் ஷால்ஜி. பாய் கார்த்திக். அப்படியே எகிரி குதிச்சியா கூட போய் சொப்பு விளாடு போ. டாஸ் டெய்ல்ஸ். ஆ, ஹெட்ஸ்ண்ணா பேட்டிங். ட்ரையல்ஸ்ண்ணா? ஆ, போடு. நீங்க என்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களா? பிளாஸ்டிக் பால் விளையாடுறீங்க? அட்லீஸ்ட் ஒரு டென்னிஸ் பாலே விளையாடலாம்ல. டென்னிஸ் பால் ஆடினா கீழே ரோட்ல போயிட்டே இருக்கும், ரோட்ல ஆடினா எதிர் வீட்டு ஆட்டி கத்துவாங்க. டேய், பால் போடுறா. ஏய், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏய், நான் உன்கிட்ட பேசல, என் தம்பிட்ட தான பேசிருக்கேன். நானும் உன்கிட்ட பேசல, கார்த்திக் கிட்ட தான் பேசுறேன். நீ உன் வேலைய பாருமா, எங்க மேட்ச்சை டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், அத டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. உங்க அண்ணனுக்கு வேலை எல்லாம் ஏதோ இல்லையா? இப்போதான் வேலை தேடிட்டு இருக்காரு. ஏய், மூட்டு பால் போடுறா. பேப்பர், கேஸ், பால் இதெல்லாம் செட் ஆயிடுச்சாமா? ஆ, செட் ஆயிடுச்சுங்க. பக்கத்து வீட்டு பையன் ஹெல்ப் பண்ணான். அதுக்குள்ளே ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியா? என்ன பண்ணுறான் அந்த பையன்? பேர் ரகுவரன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சும்மா தான் இருக்கானா. நேற்று அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், ஐடி கம்பெனி அது இதுன்னு நிறைய வேலை வருதான், ஆனால் பில்டிங் கட்ட தான் நான் படித்தேன், அந்த வேலையை மட்டும்தான் நான் செய்வேன்னு வைராகியமாக இருக்கானா? பாவங்க அந்த பையன், ஒரு மாதத்துக்கு 15-20 ஆஃபீஸ் ஏறி இறங்குறானா. ஹலோ. சாரி, எதுக்கு? நேற்று வேலைக்கு எதுக்கும் போலியான்னு சொன்னதுக்கும், ப்ளஸ் உங்கள் வண்டி அடித்ததுக்கும், உங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னதுக்கும். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நானும் சாரி. எதுக்கு? இல்லை, உங்கள் வீட்டுக்குள்ளே டெலஸ்கோப் வழியாக பார்த்ததுக்கு, அப்புறம் பார்க்க சுமாராக தான் இருக்கேன்னு சொன்னதுக்கு. சினிமா நடிக்க மாதிரி இல்லைனாலும் ஓகே, சீரியல் நடிக்க மாதிரி இருக்கு. மிஸ்டர் அழகு சுந்தரம், கொஞ்சம் உள்ள வரீங்களா? குட் மார்னிங் சார். ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேனே. காலையிலேயே உங்கள் டேபிளில் வச்சிட்டேன் சார். 10 வருஷமாக இந்த ஆஃபீஸில் உழைச்சதுக்கு ஃபைனலாக எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. மிஸ்டர் ரகுவரன் வர சொல்லுங்கள். அவனை எதுக்கு கூப்பிட்றாரு? ஓ, எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும் இல்லையா? 1 செகண்ட் சார். தங்க புஷ்பம், ஈவினிங் பாயசம் பண்ணி வைமா? மாமா ஒரு ஹாப்பி நியூஸோட வரேன். குட் மார்னிங். சேர்மன் கூப்பிட்றாரு, வாங்க. சார், என்ன விஷயம் சார்? ஏதோ புது ப்ராஜெக்டா, 10 கோடி ரூபாய் ஸ்லம் கிளியரன்ஸு, யாருக்கு போகுதுன்னு தெரியல. அது விஷயமா தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னா கண்டிப்பா ஆஃபீஸ்லேயே சீனியர் தான் கொடுப்பாங்க. ஆஃபீஸ்லேயே சீனியர் நீங்க தான் சார். கங்க்ராட்ஸ் சார். என்ன சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள என்ன பண்ணி சார்? அப்போ என்ன எதுக்கு வர சொன்னாரு? புரியல சார். உங்க அசிஸ்டன்ட் ஸ்மார்ட் பாய் சார். சார், அவர் என்ன உங்க அசிஸ்டன்ட்னு சொல்லும் போது நீங்க வேணாங்க சொல்லாதீங்க சார். டோன்ட் வரி, என்ன நடந்தாலும் சரி, நீ தான் என் அசிஸ்டன்ட். கவர்மெண்ட்ல ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் 1 வீக்கில் டெண்டர் கொடுக்கணும். யார் குறைஞ்ச கோட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும். நமக்கு இதில் 10 பைசா வேண்டாம், ஒரு பெருமைக்காக தான் பண்ணுறோம். இந்த ஃபைலில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, பார்த்துட்டு பட்ஜெட் கொடுங்க சார். என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? இது உங்கள் ப்ராஜெக்ட், நீங்கள் தானே பண்ணணும் சார். நான் 6 மாதமாக தான் இங்கே வேலை செய்கிறேன், என்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்? ஒருத்தர் 6 மாதம் பார்த்து தெரியாதா, அவங்களால முடியுமா முடியாதான்னு? நான் இங்கே 10 வருஷமாக இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில சார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லபடியாக முடிச்சு கொடுங்க, அது போதும். தேங்க்யூ சார். மிஸ் அழகுசுந்தரம், நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் ரகுவரனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருங்க. ஓகே சார். ரகுவரன், கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ சார். இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது நீங்களும் அது எனக்குன்னு தானே நினைச்சிங்க சார்? ரொம்ப சாரி சார். நான் சாரி எல்லாம் வேண்டாம், நீங்களும் அப்படி நினைச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே? இல்லை சார். எதுக்கு? சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். சைட்டை போய் பார்த்துடலாமா? ஆ, ஓகே சார், பார்த்துலாம் சார். வாங்க. ஓகே சார். ஹலோ. ஒரு பருப்பு வேண்டாம். மிஸ்டர் மாணிக்கம். சார், இதை நீங்களே வச்சுக்கோங்க.
வச்சுக்கிட்டுமா சார்? என்ன வச்சுக்கோன்னு வாங்கிக்கிட்டாரு சார். கவர்மெண்ட் தாராளமாக ஒரு வீட்டுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க சார். அதுக்குள்ளே அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். ஓகே வாங்க மிஸ்டர் மாதிரி கிட்ட ஃபைல். ஓகே தேங்க்ஸ் சார். தங்க புஷ்பம் நினைக்கிறேன். மார்னிங் அவங்க பர்த்டேக்கு விஷ் பண்ண மறந்துட்டீங்க சார். தங்க புஷ்பம் சாயந்தரம் வந்து சொல்கிறேன். ஏன் ஒய்ஃப் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? நானும் தங்க புஷ்பமும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸா? எஸ் சார். ஆமாம் சார். ஹே இப்போ எதுக்கு ஆமாம் சொன்னேன்? ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்டீங்களே. அதுக்குத்தானே ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். இது வீடா சார்? இல்லை இதுதான் உங்கள் வீடா? ஆமாம் சார். இப்போது பெரிய கேரி பேக்குள்ளே குடியிருக்கிறீங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் யார் இருக்கா? நான் கட்டின முதல் வீடு தான் சார். என்ன நியூ பிட் வருது? ஹாய், உனக்காக நானே செஞ்சது கட்லி. இதான் டோர் டெலிவரியா? சரி போ, ஒரு இருக்கா இல்லை போ, அப்புறம் வா. என்ன சடனாக ஒரு சைலன்ஸு? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் கூடவே இருக்க. என்னையா திட்டுச்சு? இல்லை இல்லை சார், ஹாரி பாட்டர். ஆ ஹாய் ஹாய் ஆ வாங்க. ஓல்ட் பிட்டு சார், கொஞ்சம் எந்திருக்கிறீங்களா சார்? ப்ளீஸ் நான் பக்கத்து ரூமில் வெயிட் பண்ண. சரி சார், ஓகே. என்ன திடீர்னு நீங்கள்? ஐயோ சாப்பிட கொடுக்க கூட எதுவும் இல்லை. ஆ கட்லி சாப்பிடுங்க, வீட்டில் பண்ணுங்க. யார் வீட்டில் பண்ணதுடா? இந்த பக்கமாக வந்து அப்படின்னு பார்த்து போகலாம். ஆமாம் அழகு தானே. வாங்க. அடுத்து வேறு யாரும் வருவாங்களா சார்? இல்லை அவ்வளோதான், வாங்க இங்கே உட்காரலாம். உட்காருங்க சார் ப்ளீஸ். அப்புறம் சார், முதல்ல கொஞ்சம் கத்திலி கொட்டாந்துச்சுல்ல? ஆமா ஷாலினி, பக்கத்துல இருந்து ஷாலினி. ஆமா சார். இப்ப அந்த கத்திலியை தின்னுட்டு போனது நம்ம அனிதா மேடம். அனிதா மேடம்னு தெரியும். கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? இல்ல சார், சொல்லுங்க. அந்த ஒரு பொண்ணு தான் அதா, இல்ல இந்த பொண்ணு தான் இதா, இல்ல ரெண்டுமே சேர்ந்து அது இதா? சார் சார், என்ன சார் இப்படி பேசுறீங்க? ஏன் எங்க அம்மா இன்னும் ஏதோ ஒரு ரூபத்துல அந்த பொண்ணு மூலமா உயிரோட இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். நீங்க என்னடான்னு? சாரி சாரி மிஸ்டர் ரகுவரன், என்னை மன்னிச்சிருங்க. நான் சும்மா ஜென்ரல் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். வெரி சாரி.